ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இரண்டாவது பாடத்தில் மனித இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்தோம். அதில் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெண் இனப்பெருக்க மண்டலத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விட இந்த பெண் இனப்பெருக்க மண்டலம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கரு உருவாகுது, அதுக்கு உணவு கொடுக்கணும், அதை பராமரிக்கணும், அதை பாதுகாக்கிற ஒரு பணி இதில் இருக்கிறதுனால ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விட பெண் இனப்பெருக்க மண்டலம் சிக்கலாக இருக்குது. இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் ரெண்டு அண்டங்கள், அண்ட நாளம் ரெண்டு, கருப்பை வாய், பெண் கலவி கால்வாய், புற இனப்பெருக்க உறுப்பு, இதெல்லாம் இதில் காணப்படுது. இது போக பால் சுரப்பிகள், அண்டம் வெளியிடுறது, கருவுறுதல், கர்ப்பம், மகப்பேறு, குழந்தை பராமரிப்பு, இதெல்லாம் இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ளது. இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் அண்ட செல்லை உருவாக்குற ஒரு உறுப்புக்கு பேர் தான் அண்டங்கள். இது வந்து அடி வயிற்றில் ரெண்டு பக்கத்துக்கு ஒன்றாக காணப்படும். இது வந்து 2 முதல் 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நீள்வட்ட அமைப்பை உடையதாக காணப்படுது. இதை சுற்றி ஒரு எபித்தீலியம் செல்கள் இதை சுற்றி காணப்படுது. அதுக்கப்புறம் இந்த அண்டப்பகுதியில் அண்ட இலை வலை அப்படின்னு ஒன்று காணப்படுது. அந்த அண்ட இலை வலையில் வெளிப்புற பகுதிக்கு கார்டெக்ஸ்னு பேர், உட்புற பகுதிக்கு மெடுலா அப்படின்னு பேர். இதில் டியூனிகா அல்பிஜினியா அப்படின்னு ஒரு அடர்த்தியான இணைப்பு திசும் காணப்படுது. அப்புறம் மீசோவேரியம் அப்படின்னு ஒரு தசை நார், இது வந்து இடுப்பு சுவர் பகுதிக்கும் கருப்பையோடையும் இணைக்குது. அண்டத்தை இடுப்பு சுவர் பகுதியுடனும் கருப்பையினும் இணைக்கிற அந்த தசை நாருக்கு பேர் மீசோவேரியம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெலோபியன் டியூப். இந்த ஃபெலோபியம் டியூப் வந்து இது ஒரு முக்கியமான ஒன்று. இதில் வந்து ஒரு இந்த குழாய் வந்து அண்ட விளிம்பில் இருந்து கருப்பை வர நீண்டு காணப்படும். இந்த ஃபெலோபியன் குழாயில் முன்பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா இன்ஃபென்டிபுலம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்குல்ல, இன்ஃபென்டிபுலம், சரியா? இதில் வந்து நுண் நீட்சிகள் காணப்படுது. இது ஏன்னா அந்த அண்டம் வந்து வெளியே வரும்போது இது தண்ணி நோக்கி அதை இழுக்கிறதுக்கு அது பயன்படுது. அதுக்கப்புறம் அதில் ஒரு பகுதி பாருங்கள், ஆம்ஃபுலா, அதனுடைய வாய்ப்பகுதி. இதில் வந்து ஒரு இன்துமஸ் அப்படின்னு குட்டையான ஒரு தடித்த சுவரும் அதில் வந்து காணப்படுது. அப்புறம் இந்த கருப்பையை பார்த்திங்கன்னா இது தலைகீழாக அமைந்திருக்கிற ஒரு பேரிக்கா வடிவம் மாதிரி இது வந்து காணப்படுது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா இடுப்பு குழியில் சிறுநீர் பைக்கும் மலக்குடத்துக்கும் நடுவில் காணப்படுது. இதனுடைய பெரும்பாலான பகுதி உடல் அப்படின்னு பேர். இந்த கோள வடிவ பகுதிக்கு என்ன பேருனா குவிமுகடு, சரியா? இந்த கருப்பை வந்து கருப்பை வாய் வழியாக கலவி கால்வாயில் திறக்குது. அதுக்கு என்ன பேர்னா கருப்பை வாய் கால்வாய் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பக்கம் பாருங்கள், ஒரு 3 அடுக்கு காணப்படுது. இந்த கருப்பை சுவரில் 3 அடுக்கு திசுக்கள் காணப்படுது. வெளிப்புறத்தில் மெல்லிய அடுக்கு வந்து பெரிமெட்ரியம். அதுக்கப்புறம் நடுப்பகுதியில் பேர் மயோமெட்ரியம். உட்புற சுவருக்கு பேர் எண்டோமெட்ரியம். 3 வகையான திசுக்கள், அடுக்கு திசு அதிலேருந்து காணப்படுது. அப்புறம் இதில் வந்து இந்த கலவி கால்வாயில் வந்து 2 சுரப்பிகள் காணப்படுது. ஒன்று பர்த்தோலின் சுரப்பி, இன்னொன்று ஸ்கீம்ஸ் சுரப்பி. இந்த 2 சுரப்பியும் என்ன எதுக்கு பயன்படுத்தினா ஒரு வளவளப்பான கோளை திரவத்தை அது வந்து சுரக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னித்திரை, இது வந்து இந்த கலவிக்காலின் வெளிப்புற துளையில் ஒரு மெல்லிய ஒரு திசுனால அந்த வாய் வந்து மூடி இருக்கும். இது முதல் கலவியின் போது இது கிழிஞ்சிரும், ஆனால் கிளியாமையும் இருக்கும். அப்புறம் இல்லை சில சமயங்களில் சைக்கிள் ஓட்டுறது, ஹார்ஸ் ரைடிங், அப்புறம் குதிக்கிறது, இதனாலேயும் இந்த கன்னித்திரை என்ன செய்யும், கிளியறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா பால் சுரப்பி. இந்த பால் சுரப்பி வந்து ஆண் பெண் 2 பேருக்கும் என்ன செய்யுது, இது வந்து ஒரு
காணப்படும். இது வந்து இந்த வியர்வை சுரப்பி தான் இந்த பால் சுரப்பியாக என்ன செய்யுது மாறி காணப்படுது. ஆண்களுக்கு இது அளவில் சின்னதாக எச்ச உறுப்பாக இது வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து இது இயல்பாக செயல்படும் உறுப்பாக காணப்படுது. இதில் இந்த பால் சுரப்பியில் மத்தியில் ஒரு பால் காம்பு அமைஞ்சிருக்கு. அந்த அதை சுற்றி ஒரு நிறமி காணப்படும். அந்த பேர் ஏரியோலா, ஒரு வட்ட வடிவ பரப்பு, அதுக்கு பேர் ஏரியோலா அப்படின்னு பேர். இதில் பல எண்ணெய் சுரப்பிகள் இருக்குது. ஏன் அந்த எண்ணெய் சுரப்பிகளுடைய பயன் என்னென்னா, அந்த தோலில் வெடிப்புகள் உண்டாகாமல் அதை தடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் சுரப்பி வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-25 கதுப்புகள் காணப்படும். அதுக்கு வந்து மீச்சிறு கதுப்புகள் அப்படின்னு பேர். இந்த மீச்சிறு கதுப்பில் தான் இந்த பால் வந்து சுரக்கப்படுது. இந்த மீச்சிறு கதுப்புகளில் வந்து பால் நுண் குழல்கள் அது வந்து திறக்கும். இந்த பால் நுண் குழல்கள்லாம் சேர்ந்து பால் நாளமாக மாறுது. இந்த பால் நாளெல்லாம் ஒன்று சேர்ந்து பால் விரிமுனைகளாக உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த இது தான் பால் காம்பில் வந்து பால் உந்து நாளத்தோடு இது இணைக்கப்படுது. இந்த பால் உந்து நாளத்தில் அதுக்கு கீழே தான் பால் குழின்னு இருக்கும். இதில் தான் பால் வந்து தேங்கி இருக்குது. அப்புறம் இந்த ஒவ்வொரு உந்து நாளமும் பால் காம்பி நுனிப்பகுதியில் வந்து தனித்தனியே வெளியே வந்து திறக்குது. இதில் வந்து சில வார்த்தைகளை மட்டும் நீங்கள் வரிசையாக படித்து வச்சுக்கணும். மீச்சிறு கதுப்புகள், அது வந்து நுண்குழல்கள். அடுத்தது இப்போ நுண்குழல்கள் வந்து பால் நாளமாக மாறும். பால் நாளம் வந்து பால் விரிமுனை, பால் விரிமுனை வந்து பால் உந்து நாளம், அப்புறம் பால் குழி. இந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா இதை வந்து எழுதலாம். சின்ன இதுதான் பால் சுரப்பி. அடுத்து பார்த்திங்கன்னா இனசெல் உருவாக்கம். இதில் வந்து விந்து செல் உருவாகிறது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அண்ட செல் உருவாகிறது ஊஜெனிசிஸ். சரியா, இப்போ இந்த விந்து செல் உருவாகிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த விந்து செல் வந்து விந்து நுண்குழல்கள் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், இந்த விந்து நுண் குழல்களில் தான் வரிசையாக இது வந்து நடைபெறும். எப்படின்னா ஆண் இனசெல்கள் அது விந்து இது உற்பத்தி செய்கிறதுக்கு பேர் தான் விந்து செல் உருவாக்கம் அப்படின்னு பேர். ஆண் விந்து செல்கள் உருவாகிறதுக்கு பேர் தான் விந்து செல் உருவாக்கம். முதல்ல இந்த விந்து தாய் செல் வந்து அளவில் பெரிதாகி முதல் நிலை விந்து செல்லாக மாறும். இந்த முதல் நிலை விந்து செல்ல 46 குரோமோசோம்கள் ரெட்டை மைய செல் வந்து இதில் காணப்படும். அப்புறம் இது முதல் குன்று பகுப்பின் மூலமாக இரண்டாம் நிலை விந்து செல்லாக மாறும். அப்போ இது வந்து இந்த 46 23 குரோமோசோமாக ஒற்றை மைய செல்லாக வந்து என்ன செய்யுது மாறிடும். அப்புறம் இரண்டாம் நிலை விந்து செல் வந்து இரண்டாம் குன்றல் பகுப்பில் இறுதியாக 4 ஒற்றை மைய ஸ்பெர்மெட்டீடுகள் உருவாகும். இந்த 4 ஸ்பெர்மெட்டீடுகள் தான் கடைசியில் இது என்னதா முதிர்ந்த விந்து செல்லாக மாறும். அதுக்கு பேர் தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். சரியா, இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நடக்கிறதுக்கு 64 நாட்கள் ஆகுது. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஒரே எண்ணிக்கையில் 200 மில்லியன் வீதத்தில் இந்த விந்து செல்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே என்ன செய்து இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அண்டசெல் உருவாக்கம். இந்த பெண் இனப்பெருக்கத்தில் முதன்மையான உறுப்பு தான் அண்டம். இந்த அண்டத்திலிருந்து தான் பெண் இன செல் அதாவது அண்டம் இல்லைன்னா முட்டை உருவாகுது. அதுக்கு பேர் தான் அண்டசெல் உருவாக்கம், ஊஜெனிசிஸ் அப்படின்னு பேர். இந்த அண்ட இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்ட தாய் செல் குண்டல் பகுப்பு 1 மூலமாக முதல் நிலை அண்டசெல்லை தோற்றுவிக்குது. அதுக்கப்புறம் இந்த முதல் நல் அண்டசெல்கள் இரண்டாம் நிலை அண்டசெல்களாக மாறும். அதில் வந்து ஒரு பெரிய ஒற்றை மைய இரண்டாம் நிலை அண்ட செல்லும் ஒரு முதல் துருவ உறுப்பு அப்படின்னு ஒரு சிறிய செல்லும் உண்டாகுது. சரியா, ஃபஸ்ட்டு போலார் பாடி இது. அதுக்கப்புறம் என்ன செய்யும், அந்த முதல் துருவ உறுப்பு வந்து சிதைஞ்சிரும். அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை அண்ட செல் வந்து குண்டல் பகுப்பு 2 மூலமாக ஒரு பெரிய செல்லையும் சிறிய இரண்டாம் துருவ உறுப்பையும் உண்டாகணும். இதுவும் இந்த இரண்டாம் துருவ உறுப்பும் சிதைவடைஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த இரண்டாம் துருவ உறுப்பு வந்து கிராஃபியன் பாலிக்கலாக என்ன செய்யுது மாறுது. ஒவ்வொரு முதல்நிலை அண்ட செல்லும் முதிர்ந்த ஒற்றைமைய குரோமோசோம்களை கொண்ட ஒரே ஒரு அண்டத்தை மட்டும் இது வந்து என்ன செய்யும் உருவாக்குது. இதுதான் அண்ட செல் உருவாக்கம், ஊஜெனிசிஸ். அடுத்து பாருங்கள் விந்து செல்.
விந்து செல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விந்து செல் வந்து இது வந்து நகரும் தன்மை கொண்ட விந்தணுக்கள். இது வந்து மூன்று பகுதியாக பிரிஞ்சிருக்கு, தலை, கழுத்து, வால் அப்படின்னு மூணு தான் பிரிஞ்சிருக்கு. தலையில் ஒரு அக்ரோசோம் அப்படின்ற ஒன்றும் ஒரு உட்கருவும் அதில் வந்து இருக்குது. இந்த அக்ரோசோம் என்ன செய்யும்னா, அது விந்து தலைப்பகுதியில் இருக்குது, அது கூர்மையான அமைப்பாக அது வந்து காணப்படும். இது வந்து கருவுறும்போது அண்ட செல்லினுடைய உறையை துளைத்து செல்ல அந்த உதவி செய்து, சரியா? இதில் ஒரு நொதி இருக்கும், ஹயலுரோனிடேஸ் அப்படின்ற ஒரு நொதி இந்த அக்ரோசோமில் காணப்படுது. ரெண்டாவது, விந்து செல்லின் தலைக்கும் நடுப்பகுதிக்கும் இடையே ஒரு குட்டையான கழுத்து காணப்படுது. இதில் ரெண்டு சென்ட்ரியோல்கள் காணப்படும். ஒன்று வந்து அண்மை சென்ட்ரியோல், இன்னொன்று சேமை சென்ட்ரியோல். ரெண்டு வகையான சென்ட்ரியோல்கள் இதில் வந்து காணப்படுது. அப்புறம் விந்து செல்லின் நடுப்பகுதியில் ஒரு அச்சு இலை, இது மைட்டோகாண்ட்ரியா காணும். ஏன் அந்த மைட்டோகாண்ட்ரியானா, அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆற்றலை கொடுக்கும், ஏடிபி ஆற்றல் கொடுக்கும். ஏன்னா அந்த விந்து செல் வந்து நகர்ந்து போகிறதுக்கு தேவையான ஆற்றலை இந்த மைட்டோகாண்ட்ரியாலேருந்து அது பெற்றுக்கொள்ளுது. அப்புறம் ஒரு விந்து செல்ல நீளமான பகுதி, அந்த பகுதிக்கு வால் பகுதி அப்படின்னு பேர், சரியா? இந்த வால் பகுதி வந்து ஒரு சாட்டை போல் இயங்கி அந்த விந்தணுவை முன்னோக்கி நகர செய்கிறது. கலவின் போது 200-300 மில்லியன் விந்து செல்கள் வெளியேற்றப்படுகின்றன, சரியா? இதில் 60% விந்து செல் இயல்பான வடிவத்தில் இருக்கும். அவற்றில் ஒரு குறைந்தபட்சம் 40 விந்து செல் தான் நல்ல வீரியமாக நகரும் தன்மையுடையதான், இயல்பான ஒரு கருவுதலுக்கு தேவையான அளவு அதில் வந்து காணப்படுது. இதுதான் விந்து செல். இதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சன்ஸ். அடுத்தது அண்ட செல். அண்ட செல்லுடைய அமைப்பு பார்ப்போம். இந்த அண்ட செல் வந்து மனித செல்லிலேயே இது எப்படி இருக்குன்னா, இந்த மனித அண்ட செல் வந்து ஒரு சின்னதாக ஓடு இல்லாமல் கரு உணவு அற்ற ஒரு செல்லாக இது வந்து காணப்படும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த சைட்டோபிளாசத்துக்கு வூப்ளாசம் அப்படின்னு பேர். இதில் ஒரு பெரிய உட்கர் இருக்குது, அதுக்கு பேர் வளர்ச்சி பை. இதில் வந்து மூன்று உறைகள் காணப்படுது, சரியா? அதில் வந்து அந்த ஒளி ஊடுறக்கூடிய ஒரு விட்டலின் சவ்வு காணப்படுது, விட்டலின் சவ்வு. அப்புறம் உட்புறத்தில் சோனா பெலுசிடா, நடுப்பகுதியில் வந்து கரோனா ரேடியேட்டா. கரோனா ரேடியேட்டா வெளிப்பகுதியில், நடுவில் வந்து சோனா பெலுசிடா. இந்த மூன்று உறைகளும் வந்து காணப்படுது. இந்த விட்டலின் சவுக்கும் சோனா பெலிசிடாக்கும் இடையில் ஒரு குறுகிய ஒரு இடைவெளி காணப்படுது, அதுக்கு ஒரு விட்டலின் புற இடைவெளி. இதை இந்த அண்ட செல்லின் படத்தை வரைஞ்சி அதை எழுதுங்க, விந்து செல் படத்தை வரைஞ்சி அதை பற்றி எழுதுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி, ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி, இதெல்லாம் 5 மார்க் க்வெஸ்சனுக்கு வரும். ஓகே.